வெல்கம் டு லவ் நேச்சுரல் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து உடச்சி ஊத்தின முட்டை குழம்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இது ரெண்டு மட்டும் நம்ம வந்து ஒரு இடிக்கல் இருக்கு இல்லையா அதில் லேசாக 1-2 தட்டி வச்சுப்போம். இப்போது ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 10 மிளகு இதுதான் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச அந்த வெங்காயம் பூண்டு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் இடித்து போடுறதுல இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். அடுத்து 2 பச்சை மிளகாய் கீறி இதில் சேர்த்துடலாம், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 வெங்காயம். இப்போ நான் வந்து 6-8 முட்டை இதில் போட போகிறேன். ஸோ நம்ம 2 வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஏன் இந்த வெங்காயத்துலேயே சேர்க்குறோம் அப்படின்னா இது வந்து இந்த குழம்புக்கு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும், அதே நேரத்தில் எண்ணெய் நல்லா பிரித்து வரும். அதனால இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோடனே முதல்ல கொஞ்சமாக இந்த தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் இப்போவே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கும் போது நல்ல அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த கலவை வதங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக இருந்ததுன்னா குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ 2 தக்காளியை இதில் இப்போ சேர்த்துடலாம். கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி போடும்போது குழம்பு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன், கூடவே 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் 2 தனித்தனியாக சேர்த்துக்கலாம். அதாவது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த குழம்பு மிளகாய்த்தூளில் நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இந்த தூள் போடும்போது இன்னும் நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மிதமான தீயில 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா இந்த மிளகாய்த்தூளோட வாசனை அதெல்லாம் போயிட்டு இந்த பச்சை வாசனை எல்லாம் மாறி குழம்பு நல்லா கொதிச்சு ஒரு திக்னஸ்க்கு வர ஆரம்பிக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் உப்பையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டோம், பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம், நல்லா கொதி வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்ல ஒரு திக்காகவும் ஆயிருக்கு. இப்போ நான் இதில் வந்து 1 தேங்காய் பேஸ்ட் போட போகிறேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். சப்போஸ் தேங்காய் பிடிக்காதவங்க இல்லை தேங்காய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இப்போ வந்து நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நான் இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்க போகிறேன், அதாவது தேங்காயும் சோம்பும் சேர்ந்து அரைச்ச ஒரு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவு போட போகிறேன். இது ஆப்ஷனல் தான், தேங்காய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றலாம். இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு, நான் அந்த தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சமாக இதில் சேர்க்கலான் இருக்கேன். 2 டீஸ்பூன் போதும்.
ஸோ அந்த தேங்காயோட ஃப்ளேவர் எங்கள் வீட்டில் அது கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும், அதனால் நான் தேங்காய் சேர்க்குறேன். ஸோ ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போதும், ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் தேங்காவும் சோம்பும் அரைச்ச பேஸ்ட்டு. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குழம்பு நல்லாவே திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சமாக அதில் கூட இந்த சமயத்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றி அது வேக வேக குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். முட்டையை உடச்சி ஊற்றும் போது அந்த எல்லோ யோக் வந்து கலையாத அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடச்சி ஊற்றுங்க. அப்போ தான் அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வெந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு உடச்சி ஊற்றுங்க. ஸோ நான் இப்போ ஒரு 8 முட்டை இதில் உடச்சி ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சு. இப்போது அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 minutes நம்ம அப்படியே வைக்கலாம். இப்போது 10 நிமிஷத்தில் நம்ம முட்டை சூப்பராக வெந்துடுச்சு, குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எது கூட சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். And subscribe it. Thank you.